ஹலோ வீடியோ ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மரத்தோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தனம். இப்போ சந்தனம்னு நான் அந்த பேரை சொன்னோன்னே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து போனது எதுவாக இருக்குன்னா அதோடய ஸ்மெல்லு தான். ஸோ சந்தன மரத்தை அதோடய ஸ்மெல்லுக்காகவே நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்க. இந்த சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய யூஸ் வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. முதல் இண்டஸ்ட்ரினா சென்ட் இண்டஸ்ட்ரி, இப்போ சோப் மேனுஃபேக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சென்ட் இண்டஸ்ட்ரியெலாம் ஃப்ராக்ரன்ஸ் கொண்டுட்டு வரதுக்காக, ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் கொண்டுட்டு வரதுக்காக சந்தன மரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த மரம் அதிகமாக யூஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில், மெடிசன் தயாரிக்கிறதுக்கு வந்து சாண்டல்வுட் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதுலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய், எசென்ஷியல் ஆயில் வந்து நிறைய மெடிசன் உருவாக்கத்துக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மரத்தை வளர்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய பர்மிஷன் வந்து தேவைப்படும். இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு மரம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வளர்த்தாலும் அதை வளர்க்குறதுக்கும் பர்மிஷன் வாங்கணும், விற்கிறதுக்கும் பர்மிஷன் வாங்கணும். இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம பண்ணலாம், அதுக்கடுத்து இந்த மரத்தை வளர்க்குறதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சந்தன மரத்தை வந்து நம்ம பல நூற்றாண்டுகளாகவே வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதோட டிமாண்ட் வந்து இப்போயும் அதிகமாக தான் இருக்குது. எதனாலனா இதில் இருக்க அந்த லாஸ் தான். இப்போ வந்து டிமாண்ட் இவ்வளோ இருந்தாலும் இந்த மரத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து வளர்க்க முடியாது. நிறைய பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இதில் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து வந்து வளர்க்க மாட்டாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரான ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் இது லாங் ரனில் வந்து இது கொடுக்கும். அட்லீஸ்ட் இது வளர்கிறதுக்கு வந்து 30 இயர்ஸ் ஆகும். நல்ல ஹார்ட் வுட் வைரம் பாஞ்சு மரம் வளர்கிறதுக்கு வந்து 25-30 வருஷம் ஆகும். ஆனால் வந்து வந்து ஒர்த்து தான். நீங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருந்தீங்கன்னா சந்தன மரத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து வளர்க்கலாம். அதுக்கடுத்து நான் முன்னாடி சொல்லியிருந்தாமே இந்த மரத்தோட பயன்கள் வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து சென்ட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் சோப் மேனுஃபேக்சர்ஸ், அதுக்கடுத்து இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில். மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதோடய எண்ணெயில் வந்து வச்சுட்ருக்காங்க. இப்போ வீங்கிச்சுன்னா அதை வந்து குணப்படுத்துறதுக்கு சில மெடிசன் தயாரிப்பாங்களா, அந்த மெடிசன்லாம் வந்து சந்தனம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து அரோமா தெரப்பி இந்த மரத்துலேயும் வந்து பண்ணுறாங்க. இந்த அரோமா தெரப்பினா என்னன்றதை பற்றி நான் அகில் சந்தனம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோடய லிங்க் வந்து இப்போ ஐகார்டில் வரும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அரோமா தெரப்பி இந்த மரத்துலேயும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மரத்தில் இருக்க யூஸ். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்ட் இருக்க ஒரு மரம். சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்க ரெண்டு ஸ்பீஷிஸ் எதுனா, ஒன்று வந்து ஆஸ்திரேலியன் சாண்டல்வுட், இன்னொன்று வந்து இந்தியன் சாண்டல்வுட். ஸோ இந்தியன் சாண்டல்வுட்டுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து அது கொடுத்துட்டு தான் போகும். சந்தன மரம் வந்து இந்த செம்மண் அங்கெல்லாம் வந்து நல்லா வளரும். ஸோ செம்மண் ஏரியாவே இருந்துச்சுன்னா நல்லது. தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் தேவைப்படும். கொஞ்சம் 2 வருஷம் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் விட்டுட்டால் அது வளர்ந்துடும். அதுக்கடுத்து ஒரு 5th இயர், ஒரு 5வது வருஷம் போயிட்டு பிறகு பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவ்வளோ தண்ணி தேவைப்படாது, அதுவாகவே வளர ஆரம்பிச்சிடும். இந்த மரக்கன்றுகளை வந்து நீங்கள் நிறைய நர்சரிலாம் இப்போ அவைலபிளாகவே இருக்குது. ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இதோட நர்சரிஸ் இருக்குது. 20 ரூபீஸ்ன்ற ப்ரைஸுக்கெலாம் வந்து சாண்டல்வுட்டோட சீட்லிங் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில், திசு வளர்ப்பு முறையில் வளர்த்த கண்ணுங்கள் வந்து இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க கண்ணுங்கள் கிடச்சா அதை வந்து நீங்கள் வாங்கி உங்கள் லேண்டில் வந்து நட்டுக்கலாம். ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 420 மரம் கிட்ட நடலாம்னு நினைக்கிறேன். 10 அடி 10 அடி அந்த கேப்பில் நீங்கள் நட்டிங்கன்னா 400 something. ஸோ அவ்வளோ மரம் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு ஏக்கரில் வந்து நம்ம நட முடியும் இந்த சந்தனத்தை. எப்பயும் போல எல்லா மரத்தையும் வளர்க்குற மாதிரி இதுக்கும் வந்து குழி வெட்டிட்டு நம்ம வந்து கண்ணுங்களை வந்து நட்டுடலாம். அப்புறம் இந்த சந்தன மரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தை நீங்கள் நட்டுட்ட பிறகு அதுக்கு வந்து உரம் கொடுப்பீங்களா, அது கண்டிப்பாக வந்து சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் மென்யூராக தான் வந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மெடிசினல் ட்ரீன்றதுனால யூரியா டிஏபி அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து தனியாக போர்டெலாம் கூட இருக்குது, ஹெர்பல் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா, நீங்கள் வந்து சந்தன மரம் வளர்க்குறீங்கன்னா நல்லா சைஸாக வளரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து யூரியா அதெல்லாம் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூரியா அதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கை உரங்கள், தொழு உரம், மண்புழு உரம், ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே அது ஓரளவுக்கு வளரும். நம்ம ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு செக்யூரிட்டி பர்பஸ் தான் அதிகமாக பண்ணணும் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா.
ஸோ நீங்கள் உரமாக வந்து மண்புழு உரம், தொழு உரம், இல்லைனா வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தனியாகவே இருக்குது. ஸோ பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கி கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். முதல் 5 வருஷம் வரைக்கும் தான் அதுவும். இந்த சந்தன மரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது. இந்த சந்தன மரன்றது வந்து ஒரு ஹிமி பேரசைட். இந்த மரத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சத்துக்களை வந்து அதால் தனியாகவே வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேறு ஒரு செடியோட உதவி வந்து இந்த மரம் வளர்கிறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அப்படி வேறு ஒரு செடியாக வந்து நம்ம எதை நடலான்னா அகத்தி. அது வந்து ஒரு நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சந்தன மரம் நடுறீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக வந்து ஏதாவது ஒரு செடி வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து நடணும். அது வந்து செமி பேரசைட்டாக இருக்கிறதுனால. ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த பக்கத்தில் இருக்க அகத்தி மரத்து கூட போய் அட்டாச் பண்ணும். ரூட் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. வேர் வந்து அகத்தியோட வேர் கூட ஒரு கான்டாக்ட் வச்சு அகத்தி வந்து இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் வந்து எடுத்து தரும், சத்துக்கள்லாம். ஸோ நீங்கள் சந்தன மரம் நடக்கிறீங்களா இதையும் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு செமி பேரசிட்டிக் பிளான்ட். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இன்னொரு ஒரு மரத்தையும் வந்து இது கூட நடுறது வந்து நல்லது. அது வந்து அகத்தி. ஃபஸ்ட்டு 5 வருஷம் வரைக்கும் மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ரு வந்து இந்த மரத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டம் வந்து சந்தன மரத்துக்கு முதல் 5 வருஷம் வரைக்கும் தண்ணி நிறைய தேவைப்படும். ஸோ தண்ணி வந்து முதல் 5 வருஷம் வரைக்கும் நல்லா கொடுத்துட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு சைஸ் வந்துடும். 5வது வருஷத்துக்கு அப்புறம் மழையே போதும், நார்மலாக பெய்கிற மழையே போதும். எப்போயாச்சும் வறட்சி வரும்போது மட்டும் லைட்டாக தண்ணி பாய்ச்சினா ஓகே, அவ்வளோதான், ஈஸியாக வளர்த்துடலாம். இந்த மரத்துலேயும் ஒரு சில பூச்சிகள்லாம் வரும், பூச்சி நோய் தாக்குதல்லாம். சப்போஸ் அப்படி பூச்சி தாக்குதலாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, என்எஸ்கே, நீம் சீட், கர்னல் எக்ஸட்ரன்ற பயோ பெஸ்டிசைட்ஸ். ஏன்னா நம்ம இங்கே வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஹெர்பல் போர்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ், இதுமாரி வேப்பம் மரத்தில் செஞ்ச ஒரு பயோ பெஸ்டிசைடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதோடய பேர் தான் என்எஸ்கே. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மரத்தில் ஏதாச்சும் பூச்சிலாம் அவ்வளோ தாக்காது. சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதுமாரி பயோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி அதுங்களையும் வந்து கில் பண்ணிடலாம். ஸோ மரம் நட்டு அது வைரம்லாம் பாஞ்சு ஓரளவுக்கு நல்ல ஷேப்புக்கு வரத்துக்கு வந்து 25 வருஷம் ஆகும். 25 வருஷம் கண்டிப்பாக நம்ம சந்தன மரம் நட்டோன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ பேஷண்ட் இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த மரத்தை சூஸ் பண்ணலாம். இன்னும் நல்ல சைஸ் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 வருஷம். இப்போ இதோட காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த கண்ணுங்க வாங்கிறது, 400 கன்று வாங்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து அது செக்யூரிட்டி கண்டிப்பாக, சந்தன மரம் வளர்த்தா செக்யூரிட்டி கண்டிப்பாக வேணும், இல்லை நைட் ஒரு நைட்டு வெட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு செக்யூரிட்டி, ஆள் போடுறது, அதுக்கடுத்து இன்னமும் நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நார்மலாக இப்போதைக்கு வந்து 6 லட்சரூபா கிட்ட வருதான். ஸோ 6 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட லைஃப் டைமில். லைஃப் டைம் ஒரு லைஃப் டைம்னா ஒரு 25 வருஷம் இருக்கும். ஸோ 6 லட்சரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 20 இயர்ஸ் கழித்து 1 கிலோ இப்போ நார்மல் சாண்டல் வந்து ரொம்ப மினிமம் ரேட் நான் சொல்கிறேன், ஒரு 6000லேருந்து 7000 அந்த ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஒரு நல்ல அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் போயிட்டுருக்கு. ரெட் சாண்டல் அப்புறம் நார்மலாக இந்த ஒயிட் சாண்டல்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதுமாரி வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த ஸ்பீஷிஸ் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற ரேட் வந்து வரும். இப்போதைக்கு நார்மலாக சாண்டல் வந்து 1 கேஜி சாண்டல் உட்டு 7000லேருந்து 6000 அந்த ரேட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி பார்த்தோன்னா நம்ம 1 ஏக்கரில் 5000 கிலோ வரைக்கும் நம்மளால் வந்து சந்தனம் உட்டு வந்து எதிர்பார்க்க முடியும். சாண்டல் உட்டு 5000 கேஜி வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோவுமே கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ 6000 ரூபா அந்த மினிமம் ரேட்டு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு 1 ஏக்கரில் கிடைக்கிற அந்த இன்கம் வந்து 3 கோடி ரூபா. ஸோ அவ்வளோ இன்கம் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து இதை விற்கும் போது என்ன பண்ணணும்னா 20% கண்டிப்பாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ நீங்கள் இப்போ 3 கோடி ரூபா நீங்கள் எடுத்தாலும் அதில் வந்து 20% கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துடணும் டேக்ஸாக. ஸோ இது வந்து ஒரு ரூல். அப்புறம் இந்த மரத்தை நீங்கள் நடும் போதும் அதை நட்டுட்டு ப்ராப்பராக விஓ கிட்டலாம் போய் அந்த அடங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து விற்கும் போதும் நான் டீக்கில் சொல்லியிருப்பேன், சீரியல் நம்பர்லாம் போட்டு அது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். அவங்க வந்து ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அப்புறம் எங்கே செல் பண்ணுறீங்க அது எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. டீக்கு கூட அவ்வளோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நம்ம ஈஸியாக விற்றுலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாண்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். அதேமாதிரி 20% டேக்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ விற்கும் போதும் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இத்தனை பிளான்ட் நட்டிருக்கேன் இவ்வளோ விற்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்லிக்கணும். அப்புறம் இதை வந்து நீங்கள் ஹாரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஹெர்பல் கம்பெனிக்கிட்டலாம் வந்து நீங்கள் பேசி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி வச்சா தான் டக்குன்னு நம்மளால் போய் விற்க முடியும். ஸோ ப்ரீ மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நல்லது, நிறைய டிமாண்ட் இருக்குது. ஸோ முன்னாடியே ஆரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் வந்து சில லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் கூட இப்போதைக்கு வந்து தந்துட்டுருக்காங்க, நபார்ட் மூலமாகவும் வந்து வாங்கிட்டுருக்கோம்.
நேஷ்னல் மெடிசனல் பிளான் போர்டு, இதுவும் வந்து நிறைய மாநிலம் வந்து சந்தன மரம் வளர்க்குறது வந்து தந்துட்டுருக்கான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி மாநிலம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து குறைக்க முடியும். இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு சாண்டல்வுட் கல்டிவேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகையில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுமாரி வீடியோலாம் போட்டால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இதுமாரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் வயிறோம். நன்றி. தேங்க்யூ.